ஸ்ரீ வி திராக நம்மஹா ஜெயின பாரதம் நூற்று பதினொன்று வணக்கம் பவியர்களே ஜெயினபாரதத்தின் பாரதத்தின் பன்னிரெண்டாம் நாள் போர் மறுநாள் காலையிலே துவங்குவதற்கு மாறாக சூது செய்து திட்டமிட்டு துரியோதனாத துரோணரை கூட நிர்பந்தம் செய்து எல்லோரும் பாசறைக்கு திரும்பிய அந்த பதினோராம் நாளின் இரவிலே போர் முறை நெறி வழுவி போரிட வருகின்றார்கள் என்று தெரிவித்திருந்தேன் அந்த நேரம் போரிலே ட்ரோனர் மிகவும் வீரியமாக சண்டை இட்டுக் கொண்டிருக்கிறார் அவரது வீரத்தினாலே எண்ணற்ற உயிர் சேதங்கள் நிகழ்ந்தன அவரோடு சேர்ந்து இன்னும் பலர் போரிலே தீவிரம் காட்டி பாண்டவர்களுக்கு எதிராக இந்த இரவு நேரத்திலே அறநெறி வழிவி போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தருணத்திலே அஸ்வத்தாமன் கூற்றுவனை போல தோன்றி வீமன் மகன் கடோத்கசனை கொன்று ஒழித்தான் என்று குறிப்பிட்டிருந்தேன் இதனாலே புத்திர சோகம் அதிகம் அடைந்த வீமன் கிருஷ்ணர் அவரை பார்த்து உனது புதல்வனை கொன்ற அஸ்வத்தாமனை போய் நீயும் கொன்று பழி தீர்த்து கொள் என்று அறவரை கூறிய காரணத்தினாலே அப்படி செய்தால்தான் துரோணருக்கு கூட புத்திர சோகம் என்றால் என்ன என்பதை அவர் உணரும்படி பா பாடம் புகட்டு என்று கூறினார் அஸ்வத்தாமனை நோக்கி வீமன் செல்கிற போது அவனது கதாயுதத்தினாலே ஒரு யானையை தாக்கினான் ஏனென்றால் அவன் அஸ்வத்தாமன் யானைக்கு பின்னாலே ஓடி மறைந்து கொண்டான் அவன் கதாயுதத்தினாலே தாக்குகிற போது அந்த யானை இறந்துவிட்டது அந்த யானையினுடைய குருதி வடிகின்ற அந்த இறைச்சியின் சிதறலிலே தன்னை யாரும் பார்த்து கொள்ளாதபடி மறைத்து கொண்டு அஸ்வத்தம்மன் மண்ணிலேயே விழுந்து போனான் பொழுது விழுந்தது அங்கே இருந்த சேனையர்கள் அஸ்வத்தம்மனை காணவில்லை அவன் இறந்து விட்டான் என்று அவர்கள் அனுமானித்து கொண்டு பெரும் கூச்சல் போட்டார்கள் இந்த சமயத்தில்தான் துரோணருடைய போரா போரிடுகின்ற வீரியம் அதிகமாக இருந்த காரணத்தினாலும் எண்ணற்ற படைகள் எல்லாம் நாசம் செய்யப்படுவதை பார்த்த அந்த காரணத்தினாலும் கிருஷ்ணர் தர்மரிடத்தில் சென்று அசோத்தாமன் இறந்துவிட்டான் என்று ஒரு பொய் சொல்லி துரோணரை திசை திருப்புங்கள் இல்லை என்றால் அவர் இப்போது இருக்கின்ற அந்த தனது முழு பராக்கிரமத்தை காட்டிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே போரிடுவாரே ஆனால் நம்மையெல்லாம் கூட அழித்து விடுவார் என்கிற ஒரு நிலையிலே அறிவுரை கூறுகிறார் தனது மகன் இறந்து விட்டான் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் அல்லவா அவருடைய எந்த செயலிலே ஈடுபட்டிருக்கின்றார்களோ அந்த செயலிலே பின் வாங்கி விடுவார்கள் ஏனென்றால் புத்திர சோகம் மிகுந்து போகும் அப்படி ஒரு பொய்யை சொல்ல சொல்லி கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டால் கூட தர்மர் அதை ஒப்புக்கொள்ளவில்லை முதலில் ஏனென்றால் அவர் பிறந்தது முதல் இறந்தது வரை பொய் சொல்லி ஒரு நாளும் பொய் சொன்னதில்லை அப்படி இருந்த ஒரு சந்தர்ப்பத்திலே மீண்டும் கிருஷ்ணர் அவர் இடத்திலே சொல்லுகின்றார் எந்த ஒரு மொழியாலே உயிர்களுக்கு இம்சை உண்டாவது இல்லையோ அந்த மொழி பொய்மொழியாக இருந்தால் கூட அது வாய்மையே ஆகும் என்று கருதிக்கொள் என்று கூறுகின்றார் பொய்மையும் வாய்மை இடத்த புறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்பது குரலாசான் குண்டு வாக்கு என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தர்மர் வாசுதேவர் உரைத்ததை கேட்டு சிறிது நேரம் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்று பின்பு ஒருவாறு மனம் துணிந்தவராக மிக உக்கிரமமாக தமது சேனைகளை எல்லாம் அழித்து கொண்டிருந்த அந்த துரோணர் அருகிலே தயக்கத்தோடு சென்று நின்று அவருடைய காதிலே விழுகின்ற வண்ணம் சுவாமி என்று அவரை விழித்து கிமர்த்தம் குருஷே யுத்தம் அஸ்வதமா அதஸ்வுதபுத்திரஹத துக்கேன மனா கிமர்த்தம் குருஷேயுத்தம் அஸ்வத் தாமஹுதப்புஹது சங்கிரமே வாயுஜன்மனா இப்படியாக மொழிகின்றார் அதாவது குவலையும் போற்றும் குருவே நீர் எதனை கருதி இப்போ புரிகுவதோ குவல்லயம் போற்றும் குருவே நீவீர் வீர் எதனை கருதி இப்போர் புரிகுவதோ புத்திரசோகம் புத்தி எதாலே புத்திரசோகம் பொத்தியதாலே வீறு கொண்டிருந்த வீமன் வீறு கொண்டிருந்த வீமன் உந்தம் அருமகன் அசுவத்தாமனை அடர உந்தம் අறு මගන් අසුුවතාමනයි අඩර මරදිවිටාන් මදලයුම් ගීඩේ අறு මගන් අසුවතාමනයි අඩර මරදිවිටන් මදලයුම් ගීඩේ ගුරුවේ நீர் எதை கருதி இவ்வண்ணம் கடுமையாக போர் செய்து கொண்டிருக்கின்றீர் போர்க்களத்திலே தன் புதல்வன் மடிந்த காரணத்தினாலே அதாவது கடோத்கன் மடிந்து போன காரணத்தினாலே புத்திர சோகம் கொண்ட வீமனால் உமது அரும் புதல்வன் அசுவத்தாமன் தாக்கப்பட்டு மறைந்தான் என்று தர்மர் கூறவும் ஒருபோதும் பொய் உரைக்காத தர்மரது சொல்லை கேட்டு மகன் மடிந்து போனான் என்று எண்ணி நம்பி அவர் புத்திர சோகத்தினாலே ஐயோ என்று அலறி தமது அஸ்திரங்களை தரையிலே வீசி எரிந்து விட்டு ஒரு துறவி போல நிற்கின்றார் அந்த க்ஷணத்திலே ஆயுதம் ஏதும் இல்லாமல் இருந்த அந்த அந்தனரை அந்த அரிய சமயத்திற்காகவே கொண்டிருந்த துருபதனின் மூத்த மகனாகிய திருஷ்டர்ஜுனன் அநீதியாக சரம் தொடுத்து அவரது ஆயுளை முடியச் செய்தான் வெவ்வேர்களே திருஷ்டார்ஜுனன் அம்பு துரோணரை வீழ்த்திய அந்த வேளையிலே தர்மன் மீண்டும் துரோணரிடத்திலே அங்கே அடிபட்டு வீழ்ந்தது அஸ்வத்தாமனோ அல்லது அஸ்வத்தாமன் என்ற பெயருடைய யானையோ என்று நான் தெளிவாக அறியேன் அப்படின்னு சொல்கிறார் பவ்யர்களே பிரசமய பாரத கதையிலே இந்த நிகழ்ச்சி சற்று வேறுபட கூறப்படுகிறது அசவத்தாமா என்னும் பெயருடைய பட்டத்து யானை போரிலே கதாயுதத்தினாலே வீழ்ந்த இந்த நிகழ்ச்சியை யாவது துரோணரிடத்திலே சென்று கூறுக என்று கண்ணன் தர்மரை வற்புறுத்தி ஒப்புக்கொள்ளச் செய்ய அதற்கு இணங்க குருவின் அருகிலே சென்ற தர்மர் அஸ்வத்தாமா ஹதா என்று சொல்லுகிற போதே அடுத்து அவர் சொல்ல வந்த அந்த குஞ்சரம் என்கிற சொல் குருவினுடைய செவியிலே விழுந்து விடாதபடி அத்தருணத்திலே போர் முரசை கிருஷ்ணன் கட்டளைப்படி முரசம் அறைவோர்கள் ஓங்கி அடித்தார்கள் அதன் காரணமாக குருவின் செவியிலே அந்த குஞ்சாரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை செவிக்கு எட்டவில்லை அதனாலே அஸ்வத்தாமன் என்கிற யானைதான் கொல்லப்பட்டது என அறியாமல் அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான் என்று நினைத்தே துரோணர் களத்திலே விழுந்துவிட்டார் என்று விவரிக்கப்பட்டுள்ளது இங்கு இந்த வடமொழி தொடருக்கு அஸ்வத்தாமா ஹதா அப்படி சொன்னால் அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான் கொல்லப்பட்டது யாதுன்னு என்று கேட்டால் யானை அதாவது குஞ்சரம் என்று பொருள் கொள்ள வேண்டும் இந்த குஞ்சரம் என்ற சொல் அந்த துரோணாச்சாரியாருடைய காதிலே விழாத வண்ணத்திலே முரசுகள் அறைகின்றவர்கள் அந்த தருணத்திலே மிக வேகமாக முரசுகளை ஒலித்த காரணத்தினாலே அவருக்கு யானை இறந்து விட்டது என்பது தெரிந்து கொள்ளாமல் அஸ்வத்தாமன் என்கிற தனது மகன்தான் இறந்து விட்டான் என்ற செய்தியை தருமர் சொல்லுகின்றார் எப்போதும் பொய் சொல்லாதவர் இப்போது சொல்வாரா அவர் உண்மையே உரைக்கக்கூடியவராயிற்று என்று நம்பி மயங்கி மண்ணிலே வீழ்ந்தார் எது எப்படி இருந்தாலும் போக்கிலே பார்க்கும்போது பொய்யாமை அணிகலனை பூண்டிருந்த தர்மரும் கிருஷ்ணருடைய சூழ்ச்சிக்கு இந்த சந்தர்ப்பத்திலே இருக்கிறார் என்று கருத வேண்டியுள்ளது உள்ளது பவ்யர்களே இனி என்ன நிகழ்கிறது என்பதை சொல்வதற்கு அடுத்த தொடரிலே சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய் ஜினேந்திரா